வணக்கம் அண்ட் வாம் வெல்கம் இது சென்னை அபிஷியல் யூடியூப் சேனல் திஸ் இஸ் சாம் யுவர் ப்ராபர்டி அட்வைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி டாக்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க காப்பீட் ஏரியா மென்ஷன் பண்ணணும் காப்படணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய வந்தாச்சுங்க பேஸ் பண்ணி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் காப்பாட் ஏரியா எல்லாருமே பேசுகிறாங்க எல்லா பில்டரும் பேசுறாங்க வாங்கக்கூடிய பர்ச்சேசருமே பேசுறாங்க காப்பீட்டு என்னங்க காப்பீட்டு ஏரியா என்னது நல்லா இருக்கும் ஏரியா ரொம்ப சிம்பிளுங்க அந்த வார்த்தையில அந்த அது விடை இருக்கு கார்பெட் கார்பெட் போட முடிஞ்ச ஏரியா வரலையும் அதுக்கு பேர் காப்பெட் ஏரியா இன்னும் சொல்ல தெளிவா சொல்லணும்னா ஒரு ரூம் இருக்குன்னு எடுத்துப்போம் அந்த ரூம்ல வந்து நாலு வால் என்னுடைய முன்னாடி என்னுடைய பின்னாடி என்னோட ரைட்ல என்னோட லெப்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை வாழ்க்கும் நடுவில் இருக்க ஏரியா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் காப்பட் ஏரியான்னு சொல்லுவோங்க இதே மாதிரி உங்கள் வீடு இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க உங்கள் வீடு அப்பார்ட்மெண்ட்டுடைய அவுட்ரு வால்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு உள்ள வர ஏரியாவுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பட் ஏரியாங்க ஸோ இந்த காப்பட் ஏரியான்றது மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் வந்து செவன்ட்டிங்க செவன் ஜீரோன்றது மார்க்கெட் ஸ்டாண்டர்டு இன்னைக்கு சின்ன சின்ன பில்டர்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செவன்ட்டி பிளஸ்ஸே கிடைக்கும் உங்களுக்கு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி கூடிய பில்டர்ஸ் வந்து செவன்ட்டி பிளஸ்ஸே கொடுப்பாங்க பெரிய பில்டர் நிறைய பேர் செவன்ட்டிக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய பில்டர் வந்து நிறைய செவன்ட்டிக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சில இடங்களில் அது செவன்டி கீழே குறைஞ்சி போகுதுங்க ஸோ அப்போ அது குறையும் போது நமக்கு என்ன தெரியும் வரும்னா நமக்கு வந்து இது காப்பட் ஏரியான்றது வந்து இப்போ மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் கிடையாது கம்மியாக கொடுக்குறாங்க பிகாஸ் அவங்க நிறைய அமீடிஸ் கொடுக்கலாமா இருக்கும் இல்லை பெரிய ஹை ரேஸ் ப்ராடக்ட் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து குறைவாக நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ காப்பட் ஏரியா பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இது ஒரு விஷயங்க மிச்சம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருக்குங்களே அதுக்குலாம் நான் காசு கொடுக்குறேன்னா ஆனால் ஆமாம் காசு கொடுக்குறீங்க நீங்கள் அந்த தேர்ட்டி பர்சன்ட் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கை போயிருங்க உங்களுடைய செவ் இருக்கு இல்லைங்களா அவங்க வீட்டை சுற்றி இருக்க செவ் அண்ட் வாழ்க்கை பத்து பர்சன்ட் போயிருங்க ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காமன் ஏரியா நம்ம சொல்லுவோம் அதாவது உங்களுடைய லிப்ட் இருக்க ஸ்பேஸ் உங்களுடைய ஸ்டார்க்கு ஸ்பேஸ் உங்களுடைய காரிடர் ஸ்பேஸ் அதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டி சுத்தி செட் பேக் ஒன்று சொல்லுவோம் இதெல்லாம் சுத்தி விட்டு ஸ்பேஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா காமன் ஏரியான்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பர் பில்டப் ஏரியான்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்றோம் அப்போ கார்பெட் ஏரியா காமன் ஏரியா அகைன் வந்து நம்மளுடைய வால் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா அல்லது நம்மளுடைய பில்டப் ஏரியான்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் சரி அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல காப்பர்ட் ஏரியா எவ்வளவு கிடைக்கும் எழுபது பர்சன்ட்னா உங்களுக்கு செவன் ஸ்கொயர் மட்டும்தான் காப்பீடு கிடைக்கும் ஸோ இதுதான் காப்பீடு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்களில் எழுபதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு தான் அந்த பணி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணுங்க ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்குற காப்பட் ஏரியா ஸோ இன்னையோட ரியல் டாக்ல நம்ம காப்பட் ஏரியா பற்றி பார்த்துருக்கணும் அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கை பற்றி பார்ப்போம் ஸோ செட் பேக்னா என்னது அது எவ்வளோ இருக்கணும் ஸோ கவர்மெண்ட் என்ன கேட்குறாங்க நம்ம என்ன கொடுக்குறோம் பெரிய ப்ராஜெக்ட் என்ன இருக்கணும் சின்ன ப்ராஜெக்ட் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு செட் பேக் பற்றி பார்க்குறோம் அன்டில் தென் திஸ் இஸ் சாம் யுவர் பாப்பர்ட்டி அட்வைசர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்